ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9:00 வரை, குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புதச்சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் அதாவது சப்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குதே, இவரை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கி மிகப்பெரிய ஏற்றங்களை கண்டிப்பாகவே சந்திக்க முடியும். பயப்பட வேண்டாம். அப்படி பயம் இருந்தால் கூட, அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்படலாங்க, ஆனால் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் மனசில் எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தியாகம் செய்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CB. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனசில் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அதே சமயம் ஒரு சில பேர்த்துக்கு வாடகை கொடுக்க முடியாமல் வாழ்வியலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாம் எல்லாம் சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படின்னு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் கூட இருக்கிற ஸ்தானம் பஞ்சமஸ்தானமாக இருக்குது, அதே பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியாதிபதி குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும்.
மனைவியுடைய மனசில் மரியாதை, அதாவது சமூகத்துக்காகவோ உறவுகளுக்காகவோ கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறத விட, உண்மையாலுமே சோர்ந்து போன குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய, அதாவது குடும்ப எதிர்கால தேவைகளுக்கு கைதேர்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கச். வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்தும் பெத்தவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் நாம் எவ்வளவோ உழைச்சோம், உழைப்புக்கு தகுந்த மதிப்போ அல்லது ஓரளவு சிறப்போ கிடைக்காமல் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமே, இதற்கெல்லாம் ஒரு நல்லது நடக்காதான் நினைப்பீங்க இல்லையா? அந்த நல்லது இன்றைய நாளில் நன்மையாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய உண்மையாகவும் நடக்கும். பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கல் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டபிள்யூ. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தனஸ்தானாதிபதி சுக்கரபாவனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவு மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகளை சந்திக்க முடியும். சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள், கடந்த காலங்களில் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தடையில்லாமல் தங்கு தடையில்லாமல் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அதற்கு மேலாக வெளிநாட்டில் வெகுமதி கிடைக்கக்கூடிய சிறப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் வரவுகள் வந்து அல்லது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தானமாகவோ அல்லது உதவியாகவோ ஒரு தொகை கிடச்சி அதன் மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளையும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SR. தன்மானமும் தயால குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்கள் செய்யக்கூடிய தொழில், அதாவது வீட்டு உபயோகப்பொருள் விற்கிறவங்க, அழகு சாதனத்தை விற்பனை பண்ணுறவங்க, அதே சமயம் ஓவியம் அதாவது மர வேலை செய்கிறவங்க, சிற்பம் ஓவியம் சிலைகள் செய்யக்கூடியவங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பூஜை பொருள் விற்கிற அனைவருக்குமே ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வெகுமானமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள், அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அதே சமயம் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட உறவுகளில் உங்களுடைய மன சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு பண வரவுகளும் பல்வேறு விதமான பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதலுக்குண்டான பலன் அதற்குண்டான அனுகிரகம் இன்றைய நாளில் அதிகமாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி, அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு ராசி அதிபதி குரு பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும். காதல் சம்பந்தப்பட்ட அந்த லீலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கு அடுத்த நிலை திருமணம் அப்படிங்கிற அடுத்த நிலையை சந்திக்க முடியும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி, அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.